ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டிஃபுல் கிராஃப்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம டெரகோட்டா ஜுவல்லரி தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் தான் தேவை. ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபெஃபிகால், பெயிண்ட்டு, ஒரு நைஃப், ப்ரஷ், த்ரெட்டு அண்ட் நோஸ் பிளேயோ கிளே. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு வேணும். இது வந்து ஒரு பலசு, இது வந்து வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளே, இதுலேருந்து நான் எடுத்தேன். இப்போ இந்த கிளேவை வந்து இது உரமாச்சிடலாம். இப்போ இந்த கிளேவை ஜஸ்ட் உங்களுடைய உள்ளங்கை வச்சுட்டு இது பாட்டு ரவுண்டு மாதிரி கொண்டு வந்துட்டு, இப்போ இந்த ரோலை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது போல் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் ரொம்பவுமே வந்து பெருசாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸ்க்கு வந்து இதை வந்து போல் ரோல் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இது போல் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னுமே வந்து நல்லாவே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ், அதாவது இந்த சைட்லாமே கொஞ்சம் நல்லா இல்லாத இருக்கு இல்லையா ஷேப்ஸ்லாம், இதெல்லாத்துலேயுமே வந்து இது போல் வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ ரெண்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர் பீஸ் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. இதெல்லாமே திரும்பி ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி திரும்பி ரோல் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது மாதிரி கிடச்சிருக்கக்கூடிய பீசஸ் எல்லாமே வாட்டர் கொஞ்சம் வச்சுக்கோங்க பவுலில், யூஸ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வர போகிறோம், ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு. இது போல் நல்லாவே வந்து இது பண்ணிக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க கையில், வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாமே நல்லாவே வந்துட்டு பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரூம் ஸ்டிக், நீ இது வச்சுருந்தா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஓட்டை போடுறதுக்கு வேறு எதனா வச்சுருந்தா கூட எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு விட்டுட்டு இந்த சைடு கொண்டு வரணும். இந்த பக்கம் வந்து எந்த விதமான ஸ்க்ராச்சஸ்மே ஆகக்கூடாது. பின்னாடி உங்களுக்கு சரி சமமாக வேணும், ஜஸ்ட் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இது போல் கொண்டு வந்துட்டு இப்போ ப்ளைனாக வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நைஃப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது போல் ப்ரூம் ஸ்டிக் வச்சுருந்தாலுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது போல் வந்து நான் எப்படி லைன் ட்ரா பண்ணுறனோ அது போல் ட்ரா பண்ணிக்கோங்க. இது போல் ட்ரா பண்ணிவிட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. பின்னாடியுமே இந்தமாதிரி இது பண்ணிவிட்டு இது போல் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா இது போல் தான் வந்து நம்மளுக்கு ஒரு 12 பீஸ் இல்லைன்னா வந்து ஒரு 7 பீசஸ் கிடச்சா போகுது. இது போல் நீங்கள் வந்து ஒரு 12 or 7 பீசஸ் ரெடி பண்ணி நல்லாவே ஒரு 2 டேஸ்க்கு வந்து நீங்கள் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை காய வச்சு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுமாரி நீங்கள் ஒரு 6 இல்லைன்னா ஒரு 7-12 கிட்டே ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய நான் பீஸ் ரெடி பண்ணி இதை காய வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண பீஸ் இதெல்லாமே காஞ்சிட்டு இருக்கு. ஓகே, காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம காய வைக்கணும் ஒரு 2 டேஸ்க்கு. இது வந்து இப்போ நான் வந்து காய வச்சு உங்களுக்கோசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் பேக் பண்ண முடிஞ்சால் பேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேக் பண்ணலை, பேக் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்ச நாள் லைஃப் நல்லா வரும். இல்லைன்னா வந்து நம்ம எவ்வளோ சேஃபாக வச்சுருக்கோமோ அந்த ஜுவல்லரி வந்து அவ்வளோ சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து அக்ரலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த பெயிண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வந்து ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணி இதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணணும். இது போல் வந்து நீங்கள் பெரிய ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அந்த பெயிண்ட் வந்து கோட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி
ஸ்மால் சைஸ் ப்ரெஷஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பெயிண்டிங் ப்ராசஸ் பண்ணிடலாமா? ஆரஞ்ச் கலர், இது போல் கொடுங்க ஃபர்ஸ்ட் கோட்டிங். அப்புறமேட்டு இந்த மாதிரி சைடில் இந்த பக்கம் நல்லாவே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைட் கொடுக்குறது இருந்தால் கொடுக்கலாம். இந்த டாப்பில் இது போல் கொடுத்துக்கோங்க. எல்லா பீசஸுமே இதுமாரி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஆரஞ்ச் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம், நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்க் த்ரெட்டும் ஒரு எக்ஸாம் பேடும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 10-12 வரைக்கும் இதில் இப்படி வச்சுட்டு நம்ம அந்த சில்க் த்ரெட்டை இது போல் வந்து ஒரு 10-12 இல்லைனா 12 டைம்ஸ் வரைக்கும் ரிப்பீட்டடாக இது போல் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் சிசர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கட் கொடுத்துக்கிறேன். இன்னும் 2 டைம்ஸ் வந்து சுற்றிக்கலாம். இப்போ வந்து கட் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க கையால், அந்த சுத்திரட்ட இந்த இடத்துல, அதாவது இங்கே வந்துட்டு நீங்கள் கட் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு இதை வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து நீங்கள் இப்படி இப்படியும் பிடிச்சி ஒரு 2 டைம்ஸ் வந்து இழுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபெஃபிகால் க்ளூ எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எதனா க்ளூ வச்சுருந்தாலுமே எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இங்கே லைட்டாக அப்படி வந்து தொட்டுட்டு இது போல் இது பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்து நீங்கள் கொஞ்சமாக கையில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரியாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே இப்படியும் அப்படியுமே வந்துட்டு இனிமேல் க்ளூ அப்ளை பண்ணிக்குவோங்க. கொஞ்சம் அந்த இடம் வந்து இதுவாக இருக்கணும், நூல் வந்து பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே ஒரு நூல் வந்து வெளியில் வருது, அதை நான் இப்படியோ எடுத்துட்டேன். ஏன் இப்போ இதையுமே வந்து கொஞ்சம் நம்ம ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆரஞ்சு கலர் எல்லாமே நல்லாவே வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் கோல்டு கலர் லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஜஸ்ட் லைட்டாக வந்து ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துக்குறேன். அப்போது வந்து நம்மளுடைய ஜுவல்லரி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும். கொஞ்சமாக ஜஸ்ட் அந்தந்த ஜுவல்லரியிலுமே 1-2 ட்ராப்ஸ் இது போல் வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு லிட்டில் பிட். இப்போ உங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக அந்த ஆரஞ்சு கலரும் நம்மளுக்கு தெரியணும், இந்த கோல்டுடைய டச்சப்புமே வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து தெரியணும். அதுபோல் இது பண்ணிக்குவோங்க. இன்னும் கொஞ்சமாக வந்து நான் தொட்டுக்கிறேன் இந்த சைடு, கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இதில் நீங்கள் வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜுவல்லரிக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா இது வந்து
க்ளே ஜுவல்லரி இல்லையா, அதனால் சொல்கிறேன். நான் கொஞ்சமாக கோல்டும் அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஆரஞ்ச் ரெண்டுத்துமே மிங்கிள் பண்ணி அடிக்கிறேன். ஏன்னா ஒரு ஜுவல்லரியில் வந்து நிறைய வந்து கோல்டு வந்து பட்டுருச்சு. இது போல் அடிக்கிறப்ப அந்த ரெண்டுமே கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அதிகமாக தெரியல. இது போல் அடிச்சுட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணிவிட்டு அதையுமே மேலே கொடுத்துக்கோங்க லைட்டாக. இது போல் கொடுங்க. ஓகே, ஓரளவுக்கு நம்மளுடைய பெயிண்டிங் எல்லாமே ஓவர். கொஞ்ச நேரம் வந்து காய விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒயர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஒயரில் வந்து நம்ம வந்து ஜுவல்லரி எல்லாமே கோக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ஒயர் வேணும்னு சொன்னேன், உங்ககிட்ட ஒயர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இது போல் நம்ம த்ரெட்ஸ் என்ன இல்லையா இதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடில் வந்து ஒன்று கோத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் கொஞ்சமாக அது போல் பீட்ஸ் வச்சுருந்தாலுமே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று கோத்துட்டு ஒரு பீட் ஒன்று கோக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கோத்துட்டேன், இது கூட ஒரு பீட் ஒன்று கோத்துக்கிறேன். இந்த பீட் கோத்ததுக்கப்புறமா நம்ம வந்து செஞ்சோடைய ஜுவல்லரி இது இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு கொஞ்சம் சேஃபாக இழுங்க, ரொம்பவுமே போட்டு அழுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பீட் அப்புறம் ஒரு ஜுவல்லரி. இது போல் தான் இந்த நெக்லஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து நல்லாவே இந்த கயிறுக்குள்ளே வந்து கோர்த்துட்டோம். கொஞ்சமாக வந்து கிளே எடுத்துகிட்டு இது போல் ரவுண்டாக வந்து உருட்டிக்கோங்க. இதை இப்படி வந்து இந்த மாதிரி ஷேப், அதாவது இந்த ஸ்கொயர் ஷேப்க்கு அது போல் கொண்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இது போல் ப்ரூம் ஸ்டிக் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஹோல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையுமே வந்து நீங்கள் செஞ்சு வந்து காய வச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா, நான் வந்து இது போல் செஞ்சு காய வச்சு வச்சுருக்கேன். இதிலுமே வந்து கொஞ்சமாக அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டை வந்துட்டு அடிச்சிக்கிட்டு லைட்டாக கோல்டன் டச்சப் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய நெக்லஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போல் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டில் இது போல் இந்த த்ரெட்டை வந்துட்டு இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. இது போல் விட்டுட்டிங்கன்னா இது இந்த பக்கம் வந்துடும். நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பெருசாகவே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் நம்ம வந்து த்ரெட்டே வந்து நீட்டாக இது பண்ணிட்டுருந்தோம், ஆனால் நம்மளுக்கு ஈஸியாக சுலபமாக வந்துடுச்சு. இப்போ இந்த டாப்பில் வந்துட்டு ஒரு நாட், இது வந்து கைண்டு விழாத இருக்கிறது கோசமாக வந்துட்டு இந்த நாட் போடுறோம். இது போல் போட்டுட்டு கொஞ்ச நாள் டைட் பண்ணிக்கோங்க, அருவாத மாதிரி, அதாவது கீழே உள்ளாத மாதிரி. இன்னுமே வந்துட்டு 1 or 3 2 knots கிட்ட போட்டுட்டு இதை வந்து சிசர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒன்று போட்டுக்கிறேன், கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ வந்து நான் சிசர் யூஸ் பண்ணி கட் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஃபெஃபிகால் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரமாக வந்து பிஞ்சிக்கிட்டோ கைண்டிக்கிட்டோ வராது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் இந்த ஜுவல்லரியுமே செஞ்சுருக்கேன். நம்ம எதுவும் அவ்வளோலாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு கொஞ்சம் பெயிண்ட்டு க்ளே யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கோம்.
இன்னும் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப் டிசைன்ஸில் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக பண்ணுங்கள். இப்படி உங்ககிட்ட டெரக்கோட்டா கிளே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணில் வந்து நீங்கள் கிளேவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுலேயுமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களுமே செஞ்சு உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.